ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிரிகளின் தொல்லையை நீக்கும் ஏழாம் நாள் கொண்டாட்டம் சப்தமி சாம்பவி வழிபாடு. நவராத்திரியுடைய ஏழாவது நாளில் முப்பெரும் தேவியர்களில் மூணாவது தேவியாக கலைமகளை தான் வழிபடுறோம். எல்லா கலைகளுக்கும் நாயகியாக இருக்கிறதுனால அந்த அன்னையை கலைமகள் அப்படின்னுட்டும் சரஸ்வதி அப்படின்னுட்டும் சொல்கிறோம். இன்றைக்கி சரஸ்வதி தேவியோடைய ஒரு ரூபமான சாம்பவி தேவியை தான் நவராத்திரியோடைய ஏழாவது நாளில் வழிபடுறோம். இந்த தேவியை காலராத்திரி தேவி அப்படின்னுட்டு சொல்கிறோம். கரிய நிறத்தோடு மங்களங்களை அள்ளி தர்றதுனால இந்த அன்னைக்கு காலராத்திரி அப்படின்ற பெயர் வந்தது. இன்றைக்கி சாய் மகிமா அன்ன சேவா கூடத்தில் பச்சை அரிசி இட்லி, எலுமிச்சை சாதம், கடலைப்பருப்பு சுண்டல் மற்றும் கேசரி இது எல்லாத்தையும் படைச்சு அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அன்னதானமாக கொடுக்கப்பட்டது. இந்த சாம்பவி தேவி நமக்கு ஞானத்தை தரக்கூடியவளாக இருக்கா. அறிவின் முதிர்ச்சியே ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். அறிந்து வர்றது அறிவு, தெரிந்து வர்றது ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. கையில் வீணையோடு இருக்கிறதுனால நாம் இந்த அன்னையை சரஸ்வதி தேவியுடைய சொரூபமாகவே நினைக்கிறோம். கையில் வீணையோட பொற்பீடத்தின் மீது வெள்ளை தாமரையில் இந்த தேவியானவள் காட்சி கொடுக்குறா. நவராத்திரியுடைய ஏழாவது நாளில் அம்பாளை சாம்பவி அப்படின்ற ரூபத்தில் நாம் வழிபடுறோம். இன்றைக்கி வெள்ளை நிறத்தால் ஆன பூக்களை வச்சு சங்கு வடிவத்தில் கோலம் அமைக்கணும். தாழம்பூ, முல்லை, மல்லிகை இது மாதிரி மலர்களெல்லாம் வச்சு தும்ப இலையை வச்சு அர்ச்சனை செய்யலாம். இந்த அம்பிகை கல்வி நலன், ஞான நலனை தருவா. அதோடு சேர்த்து நம்முடைய அகக்கண்ணை திறக்க அருள் செய்கிற தேவியாகவும் இந்த அன்னையானவள் இருக்கா. குண்டலினி யோகத்தில் அகக்கண்ணை திறக்கிற பயிற்சிக்கு இந்த அன்னை அருள் புரிகிறா. ஆன்மாவை அறியக்கூடிய ஞான நிலையத்தான் அகக்கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளை யாருன்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக அகக்கண் அவசியம். சாம்பவி தேவி நமக்கு வேண்டும் வரத்தை தரக்கூடியவள். நமக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும், எதிரிகள் காணாமல் போவாங்க, வீணான பயம் நீங்கும், கலைகளில் ஞானம், தேர்ச்சி, கல்வியில் மேன்மை கிடைக்கும். பாபாவினுடைய புண்ணிய திதியை முன்னிட்டு ஷீரடியில் அன்னதானம் செய்ய விருப்பப்படுற சாய் பக்தர்கள் சாய் மகிமா அன்ன சேவா குழுவினரை அணுகவும் அப்படின்ட்டு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி. ஜெய் சாய்ராம். ஓ
ஒளி காட்டுவார் பாபா பூணம் தனை விளக்கி நலம் கூட்டுவார் பாபா தேனமுதம் போலே மெய்மொழி பேசுவார் தேனமுதம் போலே மெய்மொழி பேசுவார் வானமுதம் போலே அருள் விழிகள் நோக்குவார் வானமுதம் போலே அருள் விழிகள் நோக்குவார்
சுருளும் படைத்தே உனக்கு பூஜிக்க முடியாயே மையனுக்கு என்னுள் பெருகிடும் பக்தியால் உன்னை துதித்த என்றதை தருகிறே பொன்னும் பொருளும் படைத்தே உனக்கு பூஜிக்க முடியாயே மையனுக்கு என்னுள் பெருகிடும் பக்தியால் உன்னை துதித்த என்றதை தருகிறே செய்த பிழைகளை பொறுப்பாயே மேலும் பிழைகள் செய்யாதிருக்க உனது அருளினை புரிவாயே காலம் ஒன்றும் உணர்ந்த கலியுக குருவேணி காலம் ஒன்றும் உணர்ந்த கலியுக குருவேணி கர்மவினைகளை தீர்த்து கடைத்தேர அருள் புரிவாயே எங்கள் கர்மவினைகளை தீர்த்து கடைத்தேர அருள் புரிவாயே அருள் புரிந்திடுவாய் சாய் குருநாதா சேவா துணையோடும்
செய்வோம் செய்வோம் அன்னதானம் செய்வோம் செய்வோம் அன்னதானம் சாய் மகிமா அன்ன சேவகின்று உன்னத நோக்கமே உயர்வென கொண்டு உழைக்குது சாய் மகிமா அன்ன சேவகின்று பக்தருக்கு அருளும் ஸ்ரீ ஷீரடி சாய் கசிப்பினி தீர்ப்பாட்பாரகமாயிதனிலே பக்தருக்கு அருளும் ஸ்ரீ ஷீரடி சாய் கசிப்பினி தீர்ப்பாட்பாரகமாயிதனிலே தாய் மகிமா அன்ன சேவா சேவையை செய்து வெகு ஜோரா தாய் மகிமான் சேவா இந்த சேவையை செய்து வெகு ஜோரா அன்னதானம் செய்யுங்கள் சாயிதாமம் கூறுங்கள் சாய் மகிமான் சேவை கலந்து கொள்ள வாருங்கள் அன்னதானம் செய்யுங்கள் சாயிதாமம் கூறுங்கள் சாய் மகிமான் சேவை கலந்து கொள்ள வாருங்கள் செய்வோம் செய்வோம் அன்னதானம் செய்வோம் அன்னதானம் தானும்